சிவகங்கை மாவட்டத்திலே விற்பனையாளர் அர்ஜுனன் அவர்கள் சமூக விரோதிகளால் டாஸ்மாக் கடையில் வெடிகுண்டு வீசப்பட்டு இன்றைக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்ல பணிபுரியக்கூடிய விற்பனையாளர்களுக்கு இன்றைக்கு பாதுகாப்பு என்பது இல்லை. சமூக விரோதிகளால் குண்டு வீசி கொல்லப்படுகிறார்கள், துப்பாக்கி சூட்டுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். தினமும் வெட்டுக்குத்து கொலை என்று அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வெடிகுண்டு வீச்சிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய விற்பனையாளர் அர்ஜுனன் அவர்களுக்கு தமிழக அரசு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பதை உடனடியாக அறிவித்து அவரது குடும்பத்தினரிடம் வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மருத்துவமனைகள் அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இருப்பது போல டாஸ்மாக் ஊழியர்கள் ஆண்டுக்கு 36,000 கோடி வருமானம் அளித்து தமிழ்நாட்டினுடைய நிதி சுமையை தாங்கி பிடிக்கக்கூடிய டாஸ்மாக் விற்பனையாளர்களை ஊழியர்களை பாதுகாக்கும் விதத்திலே சிறப்பு சட்டம் இயற்றி அவர்களை அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டு அந்த தண்டனை அளிக்கப்படும் என்ற விதத்திலே சிறப்பு சட்டம் அளித்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என, பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கத்தின் சார்பிலே தமிழ்நாட்டு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். அதே நேரத்திலே 20 ஆண்டு காலம் பணி நிரந்தரமின்றி இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களை விற்பனையாளர்களை உடனடியாக பணி நிரந்தரப்படுத்தி அரசு ஊழலுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். தமிழக அரசு நிர்வாகமே உங்களுக்கு.